இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக சிவகங்கை விருதுநகரில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறார் அந்த மாவட்ட ஆட்சியர். திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சேலம், திண்டுக்கல், மதுரை, கடலூர், மயிலாடுதுறையில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தஞ்சாவூர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், புதுச்சேரி, திருச்சியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மழை காரணமாக மாணவர்களுடைய நலன் கருதி அந்த மாவட்ட ஆட்சியர்கள் இந்த விடுமுறையை அறிவித்திருக்கின்றனர். மேலும் மதுரை, திண்டுக்கல், கடலூர், புதுக்கோட்டை, மயிலாடுதுறை, சேலம், ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகரில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விடுமுறை தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர், சிவகங்கை, விருதுநகரில் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தொடர் மழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள். வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் அதிகனமழை முதல் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கரூர், சிவகங்கை, விருதுநகர், நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு விடுமுறையை தொடர்ந்து அரையாண்டு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சேலம், திண்டுக்கல், மதுரை, கடலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டையில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அரையாண்டு தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மதுரை, திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் மாவட்டங்களில் அதிகன மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே கணித்திருந்தது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாணவர்களுடைய பாதுகாப்பு நலன் கருதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கின்றனர். அதனைத் தொடர்ந்து அரையாண்டு தேர்வும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. கரூர், திருச்சி, தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விருதுநகரில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்ட ஆட்சியர் இந்த அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, விழுப்புரம், புதுச்சேரியில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளுக்கு விடுமுறையை தொடர்ந்து அரையாண்டு தேர்வுகளும் ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றன. அண்மை செய்தியாக நாம் பார்க்கிறோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு கரூரிலிருந்து நமது செய்தியாளர் கண்ணன் இணைந்திருக்கிறார். கண்ணன், கரூரை பொறுத்தவரைக்கும் என்ன நிலவரம்? தற்பொழுது மழை எப்படி பெய்து கொண்டிருக்கிறது? விவரங்கள் ராதா, கரூரை பொறுத்தவரை நேற்று நள்ளிரவில் இருந்து சுமார் தொடர்ந்து மழை பெய்த வண்ணம் இருக்கிறது. அதாவது நேற்று நள்ளிரவு தொடங்கி காலை வரை மழை தொடர்ந்து பெய்து கொண்டிருந்தது. அதன் பிறகு விட்டு அவ்வப்போது மழை பெய்ததால் நேற்று முழுவதுமே மழை தொடர்ந்து நீடித்ததால் பள்ளிகள் மட்டும் நேற்று விடுமுறை அளிக்கப்பட்டது. குறிப்பாக கடந்த 9ஆம் தேதி போல அரையாண்டு தேர்வுகள் நடைபெற்று வருவதால் நேற்று தேர்வு ரத்து செய்யப்பட்டது. அதே போல இன்று நள்ளிரவிலிருந்தும் தொடர்ந்து மழை பெய்து வந்தது. அவ்வப்போது மழை பெய்து கொண்டதால் மக்களின் இயல்பு வாழ்வை பாதிக்கப்பட்டது. இன்றும் கரூர் மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 2ஆம் நாளாக தேர்வுகள் ரத்து செய்யப்பட மாவட்ட அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து மழை பெய்ததால் காலை அதிகாலையிலேயே மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் செல்லும் மக்கள் பெரும் அவதியடைந்து வருகின்றனர். கரூர் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களிலே பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது திருச்சியிலே பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சேலத்திலே பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலும் இந்த தொடர் மழை நீடித்து வருவதால் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கண்ணன். இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.